ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். இன்னைக்கு வந்து மறுபடியும் ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை தான். நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு சின்னதாக ஒரு ஓடை மாதிரி கட்டிகிட்ருக்கோம் தண்ணியெல்லாம் வெளியே ட்ரெயின் ஆகிறதுக்குன்னு. அது வந்து இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் முடித்தோம். இப்போ வந்து தண்ணியெல்லாம் ஈஸியாக ட்ரெயின் ஆயிடுது. ஆனால் இந்த இடத்துல வந்து முன்னாடி புல் வச்சுருந்தோம். இப்போ வந்து புல் இல்லாததுனால ரொம்ப அந்த சேறு சகதியாகவே அப்படியே இருக்குது. அதில் வந்து நம்ம புல்லுக்கு விதை வாங்கி போட்டோம் அப்படின்னா, புல் இருந்துச்சு அப்படின்னா அந்தளவுக்கு சேறு சகதியாக இருக்காது. ஆனால் புல் வெட்டுறது வந்து பயங்கர வேலை. அது மட்டும் இல்லாமல் அந்த புல் வந்து நம்ம செடிக்க நடுவுலையும் போயிடும். அதுக்கப்புறமா அந்த களை புல்லெல்லாம் எடுக்கிறதே வந்து ரொம்ப வேலை. அதனால சரி தர ஓடு மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கோம். போய் கடைக்கு போயிட்டு இன்றைக்கி தர ஓடு வாங்கிட்டு வந்துடலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் கல்லாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று பார்த்து வச்சுருக்கேன். இது வந்து ரெட் கலரில் இருக்குது. கொஞ்சம் இந்த மாதிரி கல் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா இதுக்கு நடுவில் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பெபிள்ஸ் மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சிமெண்ட் வைக்க தேவையில்ல. அதனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இதில் வந்து ரெண்டு பேக் நம்ம வாங்கினோம் அப்படின்னா நடுவில் ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நமக்கு சிமெண்ட் தேவை இருக்காது. நேற்றுக்கு போய் கல் வாங்கிட்டு வந்தோம். இனி இங்கேருந்து அந்த ஓரம் வரைக்கும் போடலாம் அப்படின்னு இருக்கேன். கல் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மண் போட்டு லெவல் பண்ணோம் அப்படின்னா தண்ணி வந்து ஈஸியாக ட்ரெயின் ஆகும். ஏன்னா பைப் வந்து இங்கே இருக்குது. இதை விட மேலே வந்து கொஞ்சம் மண் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கல் வச்சோம் அப்படின்னா தண்ணி வந்து ஈஸியாக போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மண் போட்டு லெவல் பண்ண போகிறேன். அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஷீட் மாதிரி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கீழே போட்டுட்டு இதுக்கு மேலே கல் வச்சோம் அப்படின்னா புல் வந்து நடுவில் வளராது. இல்லைனா இந்த மாதிரி புல் இருக்குல்ல இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வளர்ந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த ஓட்டை மாதிரி இருக்கும். அதனால் தண்ணி வந்து உள்ளே போகும், கீழேருந்து புல் வராது. விரிச்சதுக்கப்புறமா இனி வந்து அந்த பைப் இருக்குல்ல இங்கே இருக்குது, இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ வந்து தண்ணி வந்து ஈஸியாக ட்ரெயின் ஆகும். இந்த மாதிரி இன்னும் ரெண்டு இருக்குது. அதை வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக இது வழியாக ட்ரெயின் ஆயிரும். நிறைய பேர் வந்து டெயின் மே லைஃப் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டெயின் மே லைஃப் வந்து ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். எதையாச்சும் நோண்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை அப்படின்னா அந்த புல்லெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பிடுங்கிறது, செடியை பார்க்குறது, அந்த மாதிரி ஃபுல் டைம் வந்து இந்த மாதிரி ஏதாவது வேலை இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஹனிபி அங்கங்கே வந்துகிட்டே இருக்குது. ஆனால் கொட்டுற டைப் மாதிரி தெரியல இந்த இடத்துல, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். கொட்டுற மாதிரி தெரியல, சும்மா அந்த மாதிரி ஹனிபி வந்துச்சு அப்படின்னா பாலினேஷனுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நமக்கு வந்து ஃப்ரெண்ட்லி தான் எல்லாமே. இங்கே இருக்குது சவுண்டு வந்து வித்தியாசமாக கேட்குது. இது வந்து நம்ம தர்பூசணி செடி. அது வந்து இப்போ தான் நல்லா பெருசாக வளர்ந்து போயிட்டுருக்கு. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இனி வந்து நம்ம கல் அரேஞ்ச் பண்ணணும். மொத்தத்தில் வந்து 60 கல் வாங்கியிருக்கோம். ஒரு வேளை இனி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா போய் வாங்கணும். ஆனால் இதுக்கே வந்து ஒரு 3 தடவை ட்ரிப் அடிக்க வேண்டியதாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த கல் வந்து கொஞ்சம் கேப் விட்டு வைக்க போகிறேன். ஆமாம், அப்புறமா ஸ்ட்ரைட்டாக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கயர் கட்டி வச்சுருக்கேன். இதை இங்கே வந்து நம்ம குத்திட்டு அங்கே வரைக்கும் போய் வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த கல்லை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் வீடே கட்டிடலான்னு நினைக்கிறேன். இப்போ இப்படி இருக்குது. இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்க்கும்போது சும்மா கமலஹாசன் மாதிரி ஸ்டைல் ஆயிரும்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கையாலையும் ஹெல்ப் கூப்பிடுறேன், ஏன்னா தனியாக போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இன்னும் ஒரு ரோக்கு வந்து கல் பத்தலை, போய் வாங்கிட்டு தான் வரணும். அதுக்குள்ள ரொம்ப டயர்டாயிடுச்சு, அதனால போய் ஒரு சர்பத் போட்டு வரலாம் அப்படின்னு இருக்கேன். அடுத்தது ஜாலியான வேலை தான். இந்த சின்ன சின்ன பெபிள்ஸ் மாதிரி வாங்கியிருந்தோம்ல இந்த ஒயிட் கல், இதை வந்து நம்ம நடுவில் வந்து ஃபில் பண்ணணும். அப்படி ஃபில் பண்ணிட்டு முடிச்சுட்டு பார்க்கும்போது அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து தண்ணியும் வந்து ஈஸியாக ட்ரெயின் ஆகும். அதனால் இந்த மாதிரி கல்லை வந்து நம்ம அப்படி நடுவில் போட்டு ஃபில் பண்ணிடலாம். ஏன்னா இதை வந்து இரே அங்கெல்லாம் இல்லைடா, இந்த நடுவில்டா, இங்கே 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 பாரு, இந்த இதில் போடு,
இந்த இருக்குல இதுக்குள்ள போடு. நான் அப்புறம் செந்திஸ் எல்லாம் வேலைக்கு சேர்த்தேன். டயர்ட் ஆயிட்டியாடா தூங்குறது. இது ரொம்ப ஈஸியான வேலை தான். இது டயர்ட் ஆறதுக்கே ஒன்றும் இல்லை. ரொம்ப டயர்டா? இந்த கல்ல இதுல போடு. சரியா? உள்ள உள்ள போடு வா. கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. பின்னாடி வந்து ரெண்டு ரோக்கு வந்து கல் பத்தலை. இன்னொரு ஆறு கல் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கணும். அதுக்கப்புறமா இந்த நடுவில் போடுற கல்லும் வந்து ஒரு பேக் வாங்கணும். இன்னும் கொஞ்சம் இடத்துக்கு போட முடியாமல் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த புல்லெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இங்கேயும் மண் போடலாம் அப்படின்னு இருக்கோம். மண் போட்டோம் அப்படின்னா இன்னும் நிறைய காய்கறி வந்து நம்ம முளைக்க வைக்கலாம். ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் இடம் தான் இருக்குது, அவ்வளோ காய்கறிகள் நம்மளால் போட முடியல. அதனால் இங்கெல்லாம் மண் போட்டோம் அப்படின்னா எல்லா இடத்தையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், காய்கறி தோட்டம் மாதிரி போடலாம் அப்படின்னு இருக்கேன். இப்படி தான் ரெண்டு பேருக்கும் வந்து பசிக்குதுன்னா வந்து சாப்பாடு கேட்பாங்க. ஃப்ரிட்ஜுக்கு முன்னாடி வந்து நின்றுக்கும், நம்ம வந்து அதுக்கப்புறமா சாப்பாடு கொடுக்கணும். கொக்கோ போனதுக்கப்புறமா ஹாப்பி வந்திருக்கு. ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கீரை, சத்தான சாப்பாடு. டடா, ஒரு வழியாக முடிச்சாச்சு. அப்புறமா வந்து இங்கே இருந்ததுலாம் புல், அதெல்லாத்தையும் வந்து பிடுங்கிட்டேன். நடுவில் நடுவில் வளர்ந்துட்டு இருந்த எல்லா புல்லையும் வந்து கிளியர் பண்ணியாச்சு. புல்லெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இங்கே வந்து மண் போட்டோம். மண் போட்டதுக்கப்புறமா சைடில் வைக்கிறதுக்காக கொஞ்சம் செங்கல் வாங்கிட்டு வந்தோம். இந்த மாதிரி கொஞ்சம் செங்கல் எடுத்திருக்கோம், இதை வந்து சைடில் வச்சுருக்கேன். இந்த செங்கல் நம்ம வைக்கல அப்படின்னா மழை பெய்கிறப்போ இந்த மண்ணெல்லாம் வந்து அப்படியே மழை தண்ணியோட கரைஞ்சி போயிடும். அதுக்காக தான் இங்கே வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா இப்போ எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் செடி வச்சுருக்கோம். இங்கே வந்து அந்த தர்பூசணி செடி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து நிறைய காய்ச்சிருக்கு. அண்ணே, ஓட்டமெல்லாம்ண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. கொஞ்சம் பெருசு பெருசாக அழகாக இப்போ வந்திருக்கு. நமக்கு வந்து இது ரெண்டும் வந்து கீழே கொஞ்சம் மறைச்சி வச்சுற மாதிரி வச்சுருக்கேன். இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் பெரிய காயாக இப்போ வந்திருக்கேன். குளிர் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டோம்ல, இப்போ வந்து எல்லாமே இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த இலையெல்லாம் யூஸ் பண்ணுற சைஸ் வந்தாச்சு. அடுத்தது பர்த்டே தீபாவளி எல்லாம் வருது, அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் பறிக்கலை. இது கீழேயும் வந்து சும்மா சீடெலாம் முளைக்க போட்டோம். அதுலேருந்து பார்த்தா இப்போ ரெண்டு கொஞ்சம் பெரிய சைஸில் வந்திருக்கு. இதை வந்து மறைச்சி வச்சுருக்கேன். அணில் பறவைகள் கூட பரவாயில்ல, ஆனால் நம்ம வீட்டு அணில் ஒன்று இருக்கே அது ரொம்ப ஆபத்தானது. அவள் வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட ஒன்று பறிச்சிட்டா, அதுக்கப்புறம் அதையும் கட் பண்ணி சாப்பிட்டோம் நாங்கள். எதுக்கும் நம்ம கட் பண்ணி பார்ப்போம். கலர் மட்டும்தான் வரல, மற்றபடி வந்து கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்குது. நம்ம வந்து தண்ணிக்கு பதிலாக சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருக்குது. மோசமாலாம் இல்ல. இனிப்பா இருக்கா? கொஞ்சம் புளிக்குதா? லைட்டா புளிக்குதா? கொக்கோ இந்தா. யார் அம்மா தான் பாக்குறீங்க? வாட்டர் மார்க் பிங்க் கலர்ல தானே இருக்கும். அப்படியே போகிற போக்கில் வந்து அங்கங்கே கொஞ்சம் விதைகள் போட்டிருக்கோம். இது வந்து இவ்வளோ பெரிய பீன்ஸு, கிட்டத்தட்ட இவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, அவங்க வீட்டில் உள்ள பீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீன்ஸ் கொடுத்தாங்க, அதுலேருந்து விதை எடுத்து போட்டோம். இப்போ நிறைய இடத்துல போட்டிருக்கோம், நல்லா வந்திருக்கு. நான் இது வந்து காய்ச்சதுக்கப்புறமா காமிக்கிறேன். அப்படியே இது வந்து கொஞ்சம் அடுத்த செட் பூசணிக்காய் முளைக்க போட்டிருக்கோம். ஹாலோவீன்லாம் வருதுல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறமா முன்னாடி வந்து இந்த ஸ்பாட்லாம் யூஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சுல, இப்போ வந்து இந்த இடத்துல எல்லாமே வந்து செடி வச்சுருக்கோம். கொஞ்சம் ராஸ்பெரியெல்லாம் வச்சுருக்கோம், கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுருக்கேன். ஏன்னா ராஸ்பெரி வந்து ரொம்ப வருஷம் காய்க்கும்,
அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வேறு செடிகள்லாம் காய்கறி செடிகள்லாம் போட்டுக்கலாம். அதனால் பின்னாடி வச்சுருக்கோம். முன்னாடி இந்த இடம்லாம் வந்து ரொம்ப புதராட்டம் இருக்கும், எதுவுமே வந்து பயன்படுத்த முடியாமல் இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ராஸ்பெரி வச்சுருக்கேன். ஆனால் அடுத்த மாதம் வந்து கொஞ்சம் இந்த வெயில் போனதுக்கப்புறமா வந்து நம்ம வேறு காய்கறி செடிகள் அந்த சீசனுக்குள்ளது போடலாம். அதுக்காக இடம் ஒதுக்கி வச்சுருக்கேன். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி. இது வந்து நம்மளே போட்டதுனால வந்து கொஞ்சம் மேடு பழமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து ரொம்ப சேறு சகதியாக இருந்ததுக்கு வந்து இது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆனால் ரொம்ப பர்ஃபெக்ட்லாம் இல்லை. ஆனால் நமக்கு ஓகே, நம்ம தேவைக்கு வந்து இது போதும். இப்போ வந்து கிவ்அவே டைம். நான் வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். அதில் வந்து அலாண்ட்ரா கொடுக்குற அந்த எக்ஸ்ப்ரெஷன் அந்த ரியாக்ஷனுக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் ஒரு லைனில் வந்து ஏதாச்சும் ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள் ஜாலியாக. இதில் வந்து அதிகமாக லைக்ஸ் வர மொதல் 10 பேருக்கு வந்து 2000 ரூபாய் வச்சு அமேசான் கிஃப்ட் கார்டு உங்கள் இமெயில் ஐடிக்கு அனுப்புவேன். இதுதான் அந்த ரியாக்ஷன் வீடியோ. அவள் கொடுக்குற அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் ஒரு வரியில் ஏதாச்சும் ஜாலியாக எழுதுங்க. நான் என்னடா சொன்னேன், இந்த ஸ்கூலில் வந்து இந்த நட்ஸ் எல்லாம் சாப்பிடணும், அது எப்படி போகும்? அப்படி போய் சாப்பிட்டுருமா? சரி, ஓகே. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாடா பாய். என்னதுடா இது? வாட்டர் மெலானா? இது எங்கேருந்து பறிச்ச? நெய், இது எதுக்குடா பறிச்ச நீ? அலாண்ட்ரா எங்கேருந்து பறிச்ச? இது இப்படி பறிக்கலாமா? இந்த ஸ்டேஜில் இப்படியே வாட்டர் மெலன் நம்ம கடையில் வாங்குவோம், இந்த சைஸ்ல கடையில் வாங்குவோம். நம்ம இனி பறிக்கூடாது. ஓகே, நோ சொல்லு. அப்பா பறிச்சு தந்தாங்களா? அப்பாட்ட கேக்கட்டா? நானும் பறிச்சு தரலையா? மறுபடியும் அடுத்ததையும் பறிச்சுட்டா. இவள்கிட்ட இருந்து இதை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். எனக்கு இங்கிலீஷ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை சாரி. அம்மா, உனக்கு ஒரு டயலாக் வச்சிருக்கேன். என்ன டயலாக் தெரியுமா? அண்ணே வாட்டர் மெலானா எனக்கு ரொம்ப பிடிக்குமே சொல்லு. அண்ணே வாட்டர் மெலானா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அண்ணே சொல்லு. எனக்கு ரொம்ப பிடிக்குமே, எனக்கு ரொம்ப பிடிக்குமே. உனக்கு தான்டா, எனக்குங்கிறது நீ சொல்ற மாதிரி தான்டா. உனக்கு சொல்லு. பீப். ஆனா இது காரா ஃப்ளைட்டானா? ஃப்ளைட்டா? ஆ, பீப் 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 பீப். ஃப்ளைட்ல எங்க போறோம் நம்ம? கொக்கோ பார்க்க போறோமா? சரி சரி, கொக்கோ வந்துச்சுன்னா சொல்லுங்க. சரியா? ஆ, கொக்கோ வந்திருக்கா? எங்க வந்திருக்கு? இங்க கீழே கொக்கோ இருக்கா? அடுத்தது என்ன பார்க்க போறோம்? காவு பார்க்க போறோமா? கீழே இருக்கா? எல்லாமே கீழே, ஒண்ணுமே இல்லடா. சும்மா ஏமாத்தாத, பேசஞ்சர் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஏமாத்துறீங்களா நீங்க? டக்கு காட்டித்தாரேன், கொக்கோ காட்டித்தாரேன், காவு காட்டித்தாரேன்னு நீங்க. டக்கு எங்க இருக்கு? கீழே இருக்கா? நான் வந்ததுல இருந்து ஒன்னும் பார்க்கல. இருக்கா பாக்குறதுக்கு? சரி பாப்போம். எங்க இருக்கு? அங்க இருக்கா டக்கு? சரி சரி, ஓகே. குட்டி டக்னால அம்மா கண்ணு தெரியல போல இருக்கு. ஆ, ஓகே ஓகே, மேல வாங்க. டீரெக்ஸ் பாக்குமா? டீரெக்ஸ் எல்லாம் கூட இருக்கா? ஓகே ஓகே, அப்ப வெயிட் பண்றேன், நான் ஃபுட் போர்டில் வரேன். சரி, நான் ஃபுட் போர்டு அடிக்கிறேன். ஆ, வேகமா போங்க, வேகமா போங்க. அங்க ஜன்னல் சீட் இருக்கா? சரி சரி, ஓடி வந்துடுறேன் ஜன்னல் சீட்டு. அம்மாடியா அம்மாடியா. எங்க வரணும்? என்ன டீரெக்ஸ் வந்திருக்கா? ஐயோ ஐயோ, டீரெக்ஸ் கடிக்குமா? கவனமா இருக்கணும்ல. போய் பாப்பமா டீரெக்ஸ் கீழே இருக்கா? அப்ப வேகமா மேலே ஏறிடுங்க, ஏறிடுங்க, ஏறிடுங்க. ஐயோ ஐயோ, ஓடுங்க ஓடுங்கடா, ஓடுங்கடா, ஓடுங்க. அம்மா வண்டி ஓட்டுறதுக்கா? ஐயோ, எனக்கு ஃப்ளைட் ஓட்ட தெரியாதேடா. தெரியாதே அம்மாக்கு? தெரியுமா? சரி, நல்லா இருட்டியாச்சு. டைனோசர் எல்லாம் ரொம்ப ஆபத்தா இருக்கும், சீக்கிரம் பார்த்துட்டு வெளியே வந்துருங்க. ஓடுங்க ஓடுங்க. கையில என்ன வச்சிருக்க? குட்டி டைனோசர் கையில பிடிச்சிட்டியா நீ? ஐயோ,
கூட்டிட்டு என்ன கையில பிடிச்சி வச்சான், பத்திரமா வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. அடுத்து எங்க போனோம்? கொக்கோ பார்க்க போமா? ஓகே. ஓ, எல்லாரும் எடுத்து கையில வச்சாச்சா? ஆ, போங்க போங்க, உள்ள போங்க, உள்ள போங்க, உள்ள போங்க, உட்காருங்க உட்காருங்க, ஜன்னல் சீட்ல உட்காந்துக்கோங்க. ஓகே, இப்ப யார பிடிக்க போறீங்க? ஹாப்பி. ஹாப்பி பிடிக்க போறீங்களா? போங்க போங்க, ஹாப்பி வந்திருக்கு, உங்க போங்க போங்க. ஆ, சரி சரி, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, போவோம் போவோம், அடுத்தது.